வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிராமத்தான் உங்களில் ஒருவன். இந்த வீடியோவில் நாம் கூகுள் ஆட்ஸ் மூலமா நமக்கு வீடியோ வந்து ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அதே போல் நம்ம ரெண்டு எபிசோடு வந்து ஆல்ரெடி போட்டாச்சு நண்பர்களே. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் ஆட்ஸ் மூலமா நம்ம பண்ணுற ப்ரொமோட் பண்ணுற ஒவ்வொரு வியூஸ்க்கு வந்து எவ்வளவு வந்து மணி டெபிட் பண்ண போகிறாங்க, பண்ணுறாங்க, எனக்கு எவ்வளோ பண்ணாங்க அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் நண்பர்களே. என்னுடைய வீடியோ ப்ரொமோஷன் ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு நான் சொல்கிறேன். இது வந்து மேபி இந்த ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து வேரி ஆகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல்னா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே. கூடவே இருக்கிற ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு எஜுகேஷன் ரிலேட்டடான ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே. இப்போ நான் ஜஸ்ட் என்னுடைய கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட் வந்து நான் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி அந்த ரெண்டு எபிசோடு வந்து போட்டிருக்கோம் நண்பர்களே. எப்படி வந்து கூகுள் ஆட்ஸ் க்ரியேட் பண்ணுறது, அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது, எப்படி லிங்க் பண்ணுறது, யூடியூப் கூட எப்படி கேம்பெயின் க்ரியேட் பண்ணுறது நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம், அதை போய் பாருங்கள். பார்க்காத இருந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்கிறேன், ஜஸ்ட் அதை வந்து ஷோ பண்ணுறேன் நண்பர்களே. ஒரு வீடியோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வியூஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.2 பைசா வந்து டிபிட் ஆகிருக்கு நண்பர்களே. என்னுடைய வீடியோவுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா 2000 ருபீஸ் வந்து பே பண்ணி என்னுடைய வீடியோவுக்கு வந்து ப்ரொமோட் பண்ணேன். அதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 609 வியூஸ் வந்திருக்குது. ஒரு வியூஸ்க்கு ரேட்டு பார்த்திங்கன்னா 1.2 பைசா. நீங்கள் அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள், 609 × 1.2 பைசா ஈக்குவல் டு 743 ரூபா வருது நண்பர்களே ஒரு வியூஸ்க்கான ரேட்டு. இந்த ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கம்மியாகலாம் அதிகமாகலாம், பட் எனக்கு வந்த ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 1.2 பைசா ஆகுது. இந்த பைசா வந்து பார்த்திங்கன்னா டிவைஸுக்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகுது நண்பர்களே. மொபைலில் பார்த்தா ஒரு பர்சன்டேஜ் ரேட் வந்து வருது, அதுக்கப்புறம் வந்து லேப்டாப்பில் பார்த்தா 1% வருது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிவியில் பார்த்தானா ஒரு ரேட் வருது. இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்து டிவைஸ் போட்டிருப்பாங்க, ஜஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணுற பாருங்கள். அந்த ப்ளூ கலர் ஆல்மோஸ்ட் 88.75% வந்து மொபைல் டிவைஸில் வந்து பார்க்குறாங்க. நீங்கள் அதே போல் அந்த ரெட் கலர் இருக்கிற அந்த கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்ப்ரெஷன் எவ்வளவு பேருக்கு வந்து இம்ப்ரெஷன் ஷோ பண்ணியிருக்கிறாங்க நம்ம ஆட் அப்படின்றத ஷோ ஆகுது. 2170 பீப்புளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவுடைய ஆட் வந்து ஷோ ஆகிருக்குது. பட் அதில் வந்து 600 பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் அந்த ஆட் வந்து கிளிக் பண்ணி பார்த்துருக்குறாங்க. ஒரு வியூஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜான ஒரு மணி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 ரூபா, அதுக்கப்புறம் 22 பைசா நண்பர்களே. இவ்வளவு ரூபா வந்து டிபிட் ஆகுது ஒவ்வொரு வியூஸ்க்கும். நீங்கள் அதிலே பார்த்தீங்கன்னா கிளிக்கு, வியூஸு, ஆவரேஜு, சிபிசி, அதுக்கப்புறம் வந்து கன்வர்ஷன் ரேட்டு, வியூஸு, அது மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் எவ்வளவு ரூபா வந்து கிளிக் ஆகுது, எவ்வளவு இம்ப்ரெஷன் வருது, எவ்வளவு வந்து ஆவரேஜ் கிளிக் பர் ரேட் எவ்வளோ வருது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம். ஒவ்வொரு வியூஸுக்கும் வந்து 1.2 பைசா எடுக்கிறாங்க. நீங்கள் ரீசார்ஜ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுலேருந்து மணி வந்து டிபிட் ஆகினே வரும் நண்பர்களே. பார்த்தீங்கன்னா நான் 2000 ரூபா பே பண்ணி வச்சுருந்தேன், அதில் வந்து 743 ரூபா வந்து டிபிட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஜிஎஸ்டி எடுப்பாங்க, அது வந்து உங்களுக்கு வந்து பில்லு வரும்போதே உங்களுக்கு வந்து எவ்வளோ ரூபான்றது தெரியும் நண்பர்களே. ஜிஎஸ்டி போக மீதி அமௌண்ட் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்லேயே இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொமோட் பண்ணுற வீடியோவுக்கு எவ்வளோ வியூஸ் வருதோ அதுக்கேற்ற மாதிரி வந்து டிபிட் பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா வியூஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு உங்களுடைய வீடியோவை கிளிக் பண்ணி குறைஞ்சபட்சம் ஒரு 30 செகண்டாவது வந்து அவங்க வந்து அந்த வீடியோவை பார்த்தா மட்டும்தான் வந்து மணி டிபிட் ஆகுது நம்மளுடைய அக்கௌண்ட்லேருந்து. அதர்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து மணி வந்து டிபிட் ஆகல நம்மளே. இது வந்து என்னுடைய அப்சர்வேஷன், இது வந்து வேரி ஆகலாம். இந்த இன்ஃபர்மேஷன் வந்து எங்களுடைய கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இது வந்து எனக்கு எவ்வளோ வந்ததுன்றதை நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது வந்து வேரி ஆகலாம்,
இல்லை குறையலாம், அது நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க நம்மளே. இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு ஒரு வியூஸ்க்கு வந்து எவ்வளவு ரூபா வேரி ஆகுது, அப்புறம் எந்த டிவைஸில் பார்த்தோன்னா எவ்வளவு மணி வந்து போகுது அப்படின்றத பார்க்குறோம். என்னோடய வீடியோவை பார்த்தீங்கன்னா டெலிவிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 9.2% பீப்புள் பார்த்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 3.7% பார்த்துருக்காங்க. டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் டிவைஸில் வந்து 88% பார்த்துருக்குறாங்க நண்பர்களே. அதுக்கப்புறம் வந்து என்னுடைய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து மேல் தான் பார்த்துருக்குறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஆட்ஸ் கிளிக் பண்ணுற நேரம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஷோ பண்ணியிருக்கிறது வந்து 12 AM நண்பர்களே. இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ வந்து கிளிக் பண்ணி பார்த்துருக்குறாங்க. இன்பிடியூவில் யாரும் பார்க்கல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 6 PM நிறைய பேர் பார்த்துருக்குறாங்க. ஸோ அந்தனுடைய டேட்டா வந்து இங்கே ஷோ ஆகுது. உங்களுக்கு ஏதாச்சும் இந்த கூகுள் ஆட்வர்ட்ஸில் எப்படி ப்ரொமோட் பண்ணுறது இது மாதிரி வந்து உங்களுக்கு என்ன டவுட் இருந்தால் ஜஸ்ட் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணேன். எனக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். எஜுகேஷனல் வீடியோ, எஜுகேஷனல் டிப்ஸ், யூடியூப் ரிலேட்டட் டிப்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிடுங்க நண்பர்களே, ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.